நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு சின்ன கதை பார்க்கலாம். இந்த கதையை ஒரு துறவி சொன்னாரு, அதை நான் உங்களுக்காக சொல்றேன். சரி நண்பர்களே, அதுக்கு முன்னாடி நான் சின்னதாக ஒன்று சொல்கிறேன். நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் சிலர் பேச்சை கேட்டு மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திப்போம். நாம் முன்னேறதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பொறாமப்படுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. யார் என்ன பேசினாலும் அதுக்காக நாம் கவலைப்படக்கூடாது. நம்மளோட எண்ணமும் சிந்தனையும் முன்னேறி போகணும்னு தான் இருக்கணும். நல்லது சொன்னால் கேட்டுக்கோங்க, வீண் பேச்சு பேசுனா அதை காது கொடுத்தே கேட்காதீங்க. சரி நண்பர்களே, நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம கதைக்குள்ளே போகலாம். காட்டில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். பக்கத்து ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட வந்து தங்களோட குறைகளெல்லாம் சொல்லிட்டு அவர்கிட்ட அறிவுரை கேட்டுட்டு போவாங்க. அதுபோல் ஒரு நாள் செல்வந்த ஒருவன் துறவியை பார்க்க வந்தான். ஐயா, நான் ஏழையாக பிறந்தேன், நேர்மையாக உழைத்து செல்வந்தனான நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யறதே இல்லை. இருந்தாலும் மக்கள் எல்லாரும் என்னை பார்த்தா பணத்தாசை பிடித்தவன், கெட்டவன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தாயா எனக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொன்னான். அதற்கு அந்த துறவி சொன்னார், இங்கிருந்து கொஞ்ச தூரம் போனால் இரண்டு மாமரம் இருக்கும். அதில் ஒன்றில் காய்கள் இருக்காது, இன்னொரு மரத்தில் நிறைய காய்கள் இருக்கும். நீ போய் அந்த இரண்டு மரத்தின் நிலைமையை பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பினார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தான். காஞ்ச மரத்துக்கு அடியில் நிறைய கல்லுங்க இருக்கு, அந்த மரம் நிறைய கல்லடி வாங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு மரத்துக்கு அடியில் எந்த ஒரு கல்லுமே இல்லைன்னு சொன்னான். உடனே துறவி, அந்த இரண்டு மரமும் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துது. அதாவது எதுவுமே இல்லாமல் இருந்தால் நம்மளை யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க. ஆனால் அந்த காஞ்ச மரம் போல நன்றாக உழைத்து உண்மையாக இருந்தால் பொறாமைப்பட்டு இப்படி தான் பேசுவாங்க. இருந்தாலும் காய்ந்த மரத்தை போல வளமாக இருக்க ஊராரின் பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாகணும். அதற்காக கவலைப்படக்கூடாது. அடிப்பட்டாலும் நான் வாழ்ந்து காட்டுவேன், வைராக்கியமாக இருக்கணும்னு துறவி சொன்னார். உடனே அந்த செல்வந்தன், யார் எப்படி பேசினாலும் எனக்கென்ன, என் வாழ்க்கையை நான் சிறப்பாக வாழணும்னு சொன்னான். இந்த கதை உணர்த்துவது போல யாருடைய பேச்சுக்கும் செவி சாய்க்க கூடாது. நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டணும். என்ன நண்பர்களே, நாமும் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டணும். யார் என்ன பேசினாலும் அதுக்காக கவலைப்படக்கூடாது. சரிதானே நண்பர்களே? நம்ம மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம்.